அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அக்கரைப்பத்து ஜும்மா பிரிய பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர் சபையினுடைய தலைவர் அல்லாஷ் எஸ் எம் சபீஸ் அவர்களுடைய தலைமையில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற 63வது வருட சஹீஹுல் புகாரி நிகழ்வுகள் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஈஸ்டர்ன் யூத் மற்றும் அக்கரைப்பத்து ஏகேபி போன்ற அமைப்புகளினால் இந்த நேரடி ஒலிபரப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த செய்தியை கூறியவனாக, புனித 63வது புனித சஹீஹுல் புகாரி நிகழ்வுகளின் 9வது நாளாகிய இன்று பயான் நிகழ்த்துவதற்காக வருகை தந்துள்ளார் அல்ஹாஷ் அல் ஹாஃபில் மௌலவி ஏ அலி அஹமத் ரசாதி, அதிபர் ரப்பானி அரபிக் கல்லூரி நிந்தவூர். அன்னாரை பயான் நிகழ்த்துவதற்காக எமது ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர் சபையின் சார்பாக அவரை அன்புடன் அழைப்பதோடு, அன்னார் வருகை தந்தமைக்காக எமது பள்ளி நிர்வாக சபையினர் அனைவரது சார்பிலும் ஜமாத்தார் சார்பிலும் அவருக்கு நன்றியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذب ثمود بتغواها إذ انبعث أشقاها
فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها فمولاها. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸ் மஜ்லிஸுடைய பரக்கத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் உடைய ஷஃபாத்தை நமக்கு நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் உடைய ஹவ்துல் கௌசரிலே தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் மௌத்தாகி 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் நமது ஊர்களைப் போல சில ஊர்களில்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் உடைய ஹதீஸ் கிரந்தங்கள் ஹயாத்தாக்கப்படும் சில ஊர்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இவைகள் மிக பாக்கியமான. ரஜபுடைய மாதம் வந்தால் சகோதரர்களே, இது போன்ற அமல்களை நாம் மௌத்து வரை விட்டுவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுக்கும் இவைகளை பழக்கிவிட்டுத்தான் நாம் மௌத்தாகவும். ஏனென்றால் சகோதரர்களே, குர்ஆனை நாம் எல்லோரும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஹதீஸுடைய விடயத்திலே இந்த புகாரி ஷரீஃபை வருடத்துக்கு ஒரு தடவை உலமாக்கள் அதை வாசித்து மக்களுக்கு புத்தியை சொல்லுவார்களாக இருந்தால் இந்த சமூகத்துக்கு காட்ட வேண்டிய வழிகளில் ஆகப்பெரிய வழி அதுவாகத்தான் இருக்கு. 7000 சொச்சம் முத்துக்கள் அந்த புகாரிக்குள் இருக்கிறது. 7000 சொச்சம் முத்துக்கள் இருக்கிறது. சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய, ஆண்களுக்கு போய் சேர வேண்டிய, பெண்களுக்கு போய் சேர வேண்டிய, பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டிய எத்தனையோ முத்துக்களை இமாம் புகார் ரஹிமஹுல்லா கோர்வை செய்து அல்லாஹ்வுக்காக இதை வக்ஃப் செய்துவிட்டு அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய நாளுடைய தலைப்பு முஸ்லீம்களுடைய வியாபாரம். சகோதரர்களே, இதை நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் முஸ்லீம்களுடைய வியாபாரம், முஸ்லீம்களுடைய குடும்ப வாழ்க்கை, முஸ்லீம்களுடைய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு விடயம் இருக்கிறது. இமாம் புகார் ரஹிமஹுல்லா தன்னுடைய இந்த கிரந்தத்திலே கிதாபுல் புயு வியாபாரம் என்று கொண்டு வந்து, வியாபாரம் என்றால் என்ன? வியாபாரம் என்பது சகோதரர்களே முஸ்லீம்களுடைய இரத்தத்தில் இருப்பது. இந்த உலகத்துக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் தான் இந்த உலகத்துக்கு வியாபாரம் என்றால் என்ன
என்பதை கற்றுக் கொடுத்தவர். ஏனென்றால் நம்முடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 12வது வயதிலே வியாபாரத்துக்காக சென்றார்கள். தன்னுடைய சாச்சா அபூ தாலிபுடன் தன்னுடைய 12வது வயதிலே வியாபாரத்துக்கு சென்றவர்கள். அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டதோடு மக்காவிலே கராரீத் என்ற மலைகள் இருக்கிறது, இந்த மலை அடிவாரங்களிலே நின்று கொண்டு ஆடுகள் மேய்த்தார்கள். வியாபாரம் செய்வதற்கு சென்றார்கள், அது கூடவில்லை, ஆடுகள் மேய்த்தார்கள். கடைசியாக உங்களுக்கு தெரியும், கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு சாமான்களை எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்காக சென்றார்கள். சகோதரர்களே, அந்த காலத்திலே மக்கா வாசிகள் 2 பிரயாணம் செய்வார்கள் வியாபாரத்துக்கு. அதைத்தான் நாம் எல்லோரும் அறிந்த சூரா லீலாஃபி குரைஷ் إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. இந்த சூரா இதைத்தான் சொல்லுது. குறைஷிகளுக்கு விருப்பமாக்கி கொடுக்கப்பட்டது. என்ன விருப்பமாக்கி கொடுக்கப்பட்டது? ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை கால பிரயாணமும் மாரி கால பிரயாணம், ரெண்டு பிரயாணம் செய்வாங்க வியாபாரத்து. ஒன்று கோடை கால பிரயாணம், அடுத்தது மாரி கால பிரயாணம். என்ன வியாபாரம்? மக்காவிலே தான் குர்பான் கொடுப்பது எல்லாரும். குர்பான் கொடுத்தால் ஆடு மாடு ஒட்டகத்துடைய தோள்கள், இந்த தோள்களை பதனிடுவார்கள். ஒட்டக இறைச்சி மாட்டிறைச்சியை காய வைப்பார்கள். இவைகளை எடுத்துக்கொண்டு சிரியாவுக்கும் யமனுக்கும் வியாபாரத்துக்கு செல்லுவார்கள். என் நம்மட ஊரில் இருக்கிறத போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஆக பிரபல்யமான ஒரு கறிதான் சுரக்காவும் காஞ்சிறைச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக விருப்பமான சாப்பாடுகளில் ஒன்றுதான் துப்பா மால் கதீத். சுரக்கா இருக்குது, சிறக்காவுக்குள்ள காஞ்சிறைச்ச போட்டு சமைக்கிறது. காஞ்சிறைச்சி ஏது? மக்காவில் 1000, 2000, 1,00,000 மாடு ஒட்டகம் அறுத்தால் அந்த இறைச்சை எடுத்து காய வைப்பார்கள். காய வைத்து ஒவ்வொரு ஊர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு மனிதர் வந்து நபியோடு பேசும் பொழுது நடுங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நடுங்காதே, அனபுனு இம்ராத்தின் தக்குலுல் கதீத். சொன்னார்கள், காஞ்ச இறைச்சி சாப்பிட்ட ஒரு தாயுடைய மகன்தான் நான். அந்த காலத்திலே தோல், தோலைத்தான் கூடாரத்துக்கு பயன்படுத்துவார்கள்.
ஒட்டகத்துடைய தோல், ஆட்டுடைய தோல், மாட்டுடைய தோல். இரண்டாவது, தோலைத்தான் தலையணைக்கு பயன்படுத்துவார்கள். தோலுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையணை இருந்தது. நபியுடைய தலையணை தோலால், ஆட்டுடைய தோல். ஹஷ்வுஹு லீஃபுன், அந்த தோலுக்குள் ஓலைகள் நிறைக்கப்பட்டு. மூன்றாவது, அதிகமான சூடு காலம் ஆட்டுடைய தோலை எடுத்து அதை வளைத்து தைப்பார்கள். தோல் துருத்தி. எங்களை மாதிரி அந்த காலத்தில் உடனே சுடு தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லை. டேப்பில் வந்த தண்ணி எடுத்து குடிக்கிற பழக்கம் ரசூலுல்லாட காலத்தில் இல்லை. என்ன செய்வாங்க என்றா, வக்கானிமா, மதுரமான தண்ணியை தேடி எவ்வளோ தூரம் பிரயாணம் செய்யலுமோ செய்வார்கள். அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த தோல் துருத்தியில் ஊற்றி வைப்பார்கள். சகோதரர்களே, இரவையில் நீங்க தண்ணியை ஊற்றி வச்சால் சுபகுடைய நேரம் அந்த தண்ணீர் மிக குளிராக இருக்கு. எங்கட முட்டி இருக்குது, முட்டியை விட ஃப்ரிட்ஜை விட குளிராக இருக்கும் தோல் துருத்தி. தண்ணியை ஊற்றி வைப்பார்கள், ஊற்றி வைத்து குடிப்பார்கள். அப்ப இந்த தோல் வியாபாரம், தோளால் விரிப்பு. அந்த காலத்தில் அதிகமானவர்களுக்கு ஃபைல்ஸ் மூலவியாதி கிடையாது. மூலவியாதி கிடையாது. ஏன்? நாங்கள் உட்கார்றது காப்பட்டில், நாங்கள் உட்கார்றது மாபல்ல. ஆனால் அந்த காலத்தில் உட்கார்ந்ததெல்லாம் தோள்களில், ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், ஒட்டகத்தோல் பதனிடப்பட்டு அதற்கு மேலே தான் உட்காருவார்கள். இது ஒரு யாவார். அல்லாஹ் இதைத்தான் சொல்றார், ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை கால மாரிகால யாவாரம். கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ தூய்மையாக முஸ்லிம்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். தூய்மையான வியாபாரம் முஸ்லிம்களுடைய வியாபாரம். மதீனாவிலே 6 கேட் இருக்கிறது, மஸ்ஜிது நபவியிலே பாபு சலாம். இடது பக்கம் வந்ததோடு ஒரு மார்க்கெட் இருக்கிறது. நபி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து துவா செய்தார்கள், யா அல்லாஹ், மதீனாவுடைய அளவு நிறுவையில் பரக்கத் செய்வாயாக. அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபி முத்தினா வஸாயினா, யா அல்லாஹ், அளவு நிறுவை முத் சாயிலே பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ் முஸ்லீம்களுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்தார். எந்தளவு பரக்கத்! கண்ணியமிக்க சகோதரர்களே, வியாபாரிகளால் தான் ஜகாத் கொடுக்கலாம், வியாபாரிகள் தான் வக்ஃப் செய்யலாம், வியாபாரம் செய்தால்தான் ஹதியா கொடுக்கலாம், வியாபாரம் செய்தால்தான் சதக்கா ஜாரியாக்கள் செய்யலாம். ஏன்? அல்லாஹுடைய பரக்கத். ஒவ்வொரு ஊரிலும், அக்கரப்பத்தை பொறுத்தவரையில் அட்டாளச்சேனை, பாலமுனை, ஒழுவில், எந்த ஊராக இருந்தாலும் சரியான முஸ்லிம் வியாபாரிகள் இருப்பார்களாக இருந்தால் அல்லாஹ் பரக்க செய்துவிடும். அதிலும் பரக்கத்தான் ஒரு நேரம் இருக்கிறது வியாபாரத்துக்கென்று. என்ன நேரம்? ஃபஇதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வபதகு மின் ஃபத்லில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை முடிச்சிட்டு நீங்க பூமியில் சுத்தி திரியுங்கள், அல்லாஹுடைய கொடையை தேடுங்கள்.
என்ன பரக்கத்தான நேரம். சஹாபாக்கள்ல சிலர் இருந்தார்கள், வெள்ளிக்கிழமை ஜும்மாவை முடிச்சிட்டு துவா கேட்பார்கள், யா அல்லாஹ் நீ சொல்லியிருக்கிறாய், பரக்கத்தை தேடும்படி நாங்கள் போறோம் என்று போவார்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வார். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகுள்ள நேரம் தூங்குற நேரம் அல்ல, தொழில் செய்யும் நேரம். ஹஸரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரழியல்லாஹுடைய பேரன், 1000 அடிமைகளை வச்சு வியாபாரம் செய்வார். அவருடைய வியாபாரத்தை கவனிக்க 1000 அடிமைகள், 1000 பேரும் வியாபாரம் செய்து வந்து மக்ரிபுக்கு பணத்தை கொடுப்பார்களா, இரவுக்கிடையில் அவ்வளவையும் சதக்கா கொடுத்துருவாங்க. எப்படி யாவாரி, எப்படி யாவாரி சகோதரிகளே? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வியாபாரி, வியாபாரம் செய்ததால் தான் அவ்வளோ சதக்கா. உமர் ரழியல்லாஹு அன்ஹு வியாபாரி, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வியாபாரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு வியாபாரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு போகும் பொழுது எந்த விதமான சொத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததோடு என்ன செய்தாங்க தெரியுமா? சஹாபாக்களை ஒத்துமப்படுத்தினாங்க. என்ன செஞ்சாங்க? கடைசியில் நான் பேசுவேன், ஒரு சூறாவே பேசுவேன், வியாபாரிகள் அல்ல முஸ்லிம் சமூகத்திடம் வர வேண்டியது என்ன முன்னேறதுக்கு. கடைசியில் நான் பேசுற அந்த விடயத்தை ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபையும் சஅத் பின் ரபீ இந்த ரெண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் ஜோடி போட்டார். மதீனாவுடைய சகோதரத்துவம் ஜோடி, ஒராளை இணைச்சி வச்சாங்க என்ன முன்னேறதுக்கு வாழ்க்கையில். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு மக்கா வாசி, சஅத் பின் ரபீ எங்க உள்ளவர், மதீனா வாசி. சஅத் பின் ரபீ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை கூப்பிட்டார், ஜவாங்க அப்துல் ரஹ்மான், இப்போதான் வந்திருக்கிறீங்க மதீனாக்கு, எந்த சொத்துல அறவாசி உங்களுக்கு நான் தார். என்ன சொல்றார், இந்த கல்பை கொஞ்சம் பாருங்க, எப்படிப்பட்ட கல்புண்டு பாருங்க, அதுதான் தேவண்டை. வியாபாரத்தை பத்தி பேசுறது பெரிய விஷயம் அல்ல, 10 மணி வரை வியாபாரத்தை பத்தி பேசலாம், வியாபாரம் அல்ல இப்ப தேவை, வியாபாரியுடைய கல்வி எப்படி இருக்கோம், முஸ்லிம் வியாபாரியுடைய கல்வி எப்படி இருக்கோம். சஅத் பின் ரபீ சொன்னாராம், அப்துல் ரஹ்மான் எந்த சொத்துல அறவாசியை உங்களுக்கு தான், அதுண்டா பரவாயில்லை. ரெண்டாவது சொன்னாராம், அப்துல் ரஹ்மான் எனக்கு 2 மனைவி இருக்கிறார், இப்பதானே வந்திருக்கிறீங்க மதீனாக்கு, என்ற ஒரு மனைவியை நான் தலாக் சொல்றேன், உங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க, என்ன உங்களுக்கு யாரும் பொன் தர மாட்டான் இப்ப. சகோதரர்களே கல்ப பாரு, இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வார், இவ்வளோ மனசு, தாராள மனசு, சொந்த தம்பிக்கோ நானாக்கோ கொடுக்க இல்லாத காலம், கோட்ஸ்லையும் அங்கே இங்கேயும் சொந்தந்தான் பிறச்சின, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் உங்களுக்கு. துல்லூனி அல சூக் சொன்னாங்களாம், மார்க்கெட்டை கொஞ்சம் காட்டித்தாங்க. அந்த நேரம் இருந்த மார்க்கெட் மதீனால சூக்கு பனி கைனுகா, முஸ்லீம்களுடைய மார்க்கெட் அல்ல, யூதர்களுடைய மார்க்கெட். இப்ப ஸ்ரீலங்கால பேசுறவங்க இருக்கிறாங்க, எங்கட நாட்டில் எப்படி முன்னேறது, எங்கட நாட்டில் பௌத்த சமூகம், தமிழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் மதீனால முன்னேறின மார்க்கெட்டே யஹூதிகளுடைய மார்க்கெட், யஹூதிகளுடைய மார்க்கெட்.
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹுக்கு மார்க்கெட்டை காட்டி கொடுத்தாங்களா, போய் பார்க்குறாங்க என்ன வியாபாரம் பண்ணலாம். அக்கரப்பத்தில் இருந்து கொண்டு இவர் யோசிக்காரு மாணிக்க கல் வியாபாரம் பண்ண சரி வருமா, இங்கே இல்லையது. அந்தந்த ஊரில் என்னென்ன சாமான் இருக்குதோ அந்த வியாபாரம் தான் பண்ணும். மாணிக்க கல் வியாபாரம் பண்ணணுமா ரத்னபுரிக்கு போங்க, பேருவலைக்கு போங்க, அங்கே உள்ள வியாபாரம். அக்கரப்பத்தில் பிறந்தவர் யோசிக்கணும் தான் முன்னேறதுக்கு என்ன வியாபாரம் இங்கே பண்ணலாம். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு வியாபாரத்தை மாற்றினாங்க. என்ன வியாபாரம்? தயிர் வியாபாரம். தயிர் வியாபாரம் ஏன்? ஒட்டகத்திலிருந்து பால் கறந்தா தயிர். நெய் வியாபாரம். வியாபாரம் பண்ணி பண்ணி முன்னுக்கு வந்துட்டாங்க. ஏனண்டா, முஸ்லீமுடைய வியாபாரம் பின்னுக்கு போகாது. ஒரு முஸ்லீம் வியாபாரம் பண்ண கொலே நீயத்தை வச்சிருவார். யாழ்லா எனக்கு பரக்கத் செஞ்சா நான் வக்குஃப் செய்வேன், நான் சதக்கா ஜாரியா செய்வேன், நான் சதக்காக்கள் கொடுப்பேன், வருடம் வருடம் ஜக்காத் கொடுப்பேன் என்று நீயத்தோடு தான் முஸ்லீம் வியாபாரம் பண்ணுவார். ஒரு முஸ்லீம் வியாபாரம் பண்ண மாட்டார், நான் ஸ்டாப் பண்ண போறேன், அடுக்கி வைக்க போறேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது முஸ்லீமுடைய வியாபாரம் அல்ல. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் உடுத்துட்டு வாரார், உடுப்புல மஞ்சள் அத்தர் பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மஹியம், என்ன அப்துல் ரஹ்மான் விசேஷமா, என்ன உடுப்புல மஞ்சள் அத்தர் பட்டிருந்தா விசேஷம், கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு அர்த்தம், என்ன விசேஷமா. ஓம் யா ரசூலல்லா, கல்யாணம் ஒன்று முடிச்சேன் வந்து மதீனாக்கு. ரசூலுல்லா கேட்கல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நமக்கு கல்யாணத்தை செல்லாமல் முடிச்சிருக்கியே, நாங்கன்னா கேட்டுருவோம், எங்களுக்கு அது அவ்வளோ முக்கியமே, கல்யாணத்துக்கு சொல்லாட்டி கோவிச்சிருவோம் எங்கட கல்புகள். ரசூலுல்லா அதொன்றும் சொல்லலை, சொன்னாங்க அவுலிம்லனா அவ்வளவு பிஷாச். அப்துல் ரஹ்மான் ஒரு ஆட்டு அறுத்து சரி வழி மாட்டாங்க, ஒரு ஆட்டை அறுத்து சரி வழி மாத்தாங்க. சகோதரர்களே, இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு எவ்வளோ மேலே போனார். சாப்பிட வசதி இருக்கல மதீனாவுக்கு வந்த பொழுது மனசு நல்லம், எது நல்லம், வியாபாரியுடைய மனது விசாலமாக இருக்கும். வியாபாரியுடைய மனது கடலை போல இருக்கும். வியாபாரி நீயத்து வைக்கணும், விவசாயம் தான், யா அல்லாஹ் எனக்கு நீ தந்தா நான் வக்ஃப் செய்வேன், நான் சதக்கா கொடுப்பேன், நான் வருட வருட ஜகாத் கொடுப்பேன், சதக்கா ஜாரியா கொடுப்பேன், அல்லாஹ் நினையாத புறத்தில் தருவோம். கணக்கு பார்க்க தேவை. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு சதக்காவை கணக்கு பார்த்தா மௌத்தாக கொலை சொன்னாங்களாம் சஹாபா கிடத்துல, வீட்டுக்கு பூருங்க, கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும். தங்க சகோதரர்களே, தங்கத்தை நிறைச்சு வச்சிருந்தார் அப்படி யாவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹுடைய 9 மனைவிமாரை கவனிச்சது யார்? யார் கவனிச்சது? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு. உமர் ரழியல்லாஹுடைய காலத்தில் அனைத்து மனைவிமார்களும் ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. உஸ்மான் ரழியல்லாஹு அன் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு. அல்லாஹ் பரக்கத்தாக கொடுத்த. ஏன் கொடுத்தான் சகோதரர்களே? கல்பு நல்ல. அடுத்த யாவாரி உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்.
லேடிஸுக்கு கொஞ்சம் கொடுத்தா டியூட்டர், லேடிஸுக்கும் போகுதா? கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்த பெரிய வியாபாரி தான் ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன். ஆனா சாதாரண வியாபாரி அல்ல. முஸ்லீம்களே, நாங்க இவங்களைத்தான் முன்னுக்கு எடுக்கோம். எங்கட வியாபாரத்தில் பரக்கத் கிடைக்கும், அப்பதான் ஊர் பள்ளியை செய்யலாம், மதரசாக்களுக்கு செலவழிக்கலாம், ஊரில் இருக்கிற அனாதைகளுக்கு செலவழிக்கலாம். எவ்வளோ விதவைகள் இருக்குது, எவ்வளோ விடயங்கள் வருது, மிஸ்கீன்கள் ஃபகீர்கள். சகோதரர்களே, கண்ணியமிக்க வியாபாரிகளே, கல்வில நீயத்து வைங்க விசாலமான முறையில். நான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப போல மாறோம், நான் உஸ்மான் பின் அஃபான போல மாறோம். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சம்பாதிச்சது அவ்வளவுமே முஸ்லீம் சமூகத்துக்கு தான் கொடுத்தார். எவ்வளவு அல்லாஹ் பரக்க செய்தார். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய முதல் சதகா, சகோதரர்களே, அந்த காலத்தில் ரோமா என்ற கிணறு இருந்தது, யகூதியுடைய கிணறு. முஸ்லீம்கள் தண்ணி குடிக்கலார். இந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த கிணறை வாங்கி தாரது? உடனே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 35,000 திர்ஹத்தை உடனே கொடுத்து கிணறை வாங்கி கொடுத்தார். வியாபாரம் செய்ய போய்த்தானே செலவழிச்சார், வியாபாரம் செய்ய போய்த்தானே பரக்கத். கண்ணியமிக்க சகோதரர்களே, உஸ்மான் ரதியல்லாஹுடைய வியாபாரம் சாதாரணமான வியாபாரம் அல்ல. உஸ்மான் ரதியல்லாஹுக்கு கிடைத்த மனைவி, முதல் மனைவி ருக்கையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள். ருக்கையா மௌத்தானதோடு அடுத்த மனைவி உம்மு குல்சூம், ரசூலுல்லாஹுடைய அடுத்த மகள். ரெண்டு பேரும் மௌத்தான பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு மூணாவதொரு மகள் இருந்தாலும் நான் உஸ்மானுக்குத்தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன். மூணாவது ஒரு மகள் இருந்தாலும் அது உஸ்மானுக்குத்தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன். எண்ணியமிக்க சகோதரர்களே, விசாலமான மனதுள்ளையாவாரி. தபூக்குடைய யுத்தம் வருகிறது, பெரிய யாவாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் செலவழிங்க. நாங்கள் சொல்லுவோம், செலவழிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கா இல்லையா? பள்ளியை கட்ட சொல்கிறீங்க, அக்கறை பத்து சும்மா பள்ளியை, 100,000 ரூபா தரலாம், 2,00,000 ரூபா தரலாம், அதுக்காக 5 கோடி தரதா? நாம கட்டுருவோம், 5 கோடியை தரதா? அப்படியும் இருக்காங்க அக்கறை பத்த ஸ்ரீதேவியை. தனியாக பள்ளி கட்டி கொடுத்தவங்க இருக்காங்களா இல்லையா? தனியாக மதரசா கட்டி கொடுத்தவங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க. எவ்வளோ வியாபாரம் பண்ணி பரக்கத். நல்ல மனசு இருந்தா சகோதரர்களே, அல்லாஹ் அள்ளி தருவான், அள்ளி தருவான் அல்லாஹ். வியாபாரிகளுக்கு இந்த காலத்தில் சட்டதிட்டம் பேச தேவையில்லை. முழு பேருக்கு சட்டதிட்டம் தெரியும், இது ஹலால் இது ஹராம். தெரியாத பிள்ளை இருக்குதா? ஹலால் ஹராம் தெரியாத பிள்ளை இருக்குதா? வட்டி எடுக்கிறது ஹராம் என்று தெரியாத ஒரு ஆள் இருக்குதா? எல்லாருக்கும் தெரியும் சகோதரர்களே. சொல்லி கொடுக்கணும் என்ன தெரியுமா? விசாலமான மனதோட வியாபாரம் பண்ணு, கொடுக்கிற நீயத்தோட வியாபாரம் பண்ணு. உஸ்மான் ரதியல்லாஹு போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 960 ஒட்டகம். எத்தனை ஒட்டகம்? நீ எவ்வளவு கணக்கு பாருங்க, ஏழுமண்டா போன் எடுத்து. ஒரு ஒட்டகம் 3,000 ரியால், உதாரணமா
ஒரு ஒட்டகம் எவ்வளோ? 960 3000 பேருக்கு கொடுத்த சதக்கா. 40 குதிரை, மொத்தம் 1000 உயிரினத்தை வந்து ரசூலுல்லாஹ் கையில கொடுத்தார். இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சந்தோஷத்துல சொன்னாங்க, உஸ்மான் இதற்கு பிறகு நீங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சு. எவ்வளவு மனசு இருக்கும், 10 மாட்டை சதக்கா கொடுத்துட்டு 10,000 போட்டோ எடுக்கிற நாங்க, நீங்க இல்ல நாங்க, 10 மாடு, 5 மாடு, 100 மாடு, 940 சகோதரர்களே, 60 ஒட்டகம், 40 குதிரை அல்லது 60 குதிரை, மொத்தம் 1000 மிருகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க யா ரசூலுல்லாஹ் சதக்கா. யாவாரி இப்படித்தான் இருக்கு. இன்று வரைக்கும் இந்த அக்கறை பற்றில உஸ்மான் ரதியல்லாஹ் பத்தி பேசுறமா இல்லையா? இந்த சதக்கா சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹுடைய காலத்துல பஞ்சம் ஒன்று வருது, பாரிய பஞ்சம். உஸ்மான் ரதியல்லாஹுடைய வாசல்ல 100 ஒட்டகம் நிறுத்தப்பட்டிருக்குது, வியாபார சாமான். வியாபாரிகள் எல்லாம் நிக்கிறார், உஸ்மான் இன்ன விலைக்கு தாங்க, என்ன சாமான் பெரிய கிராக்கி அறிக்கை மதீனால விலைய கூட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, 100 ஒட்டகம் நிறைய சாமான். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்களா, வியாபாரம் பண்ணத்தான் ஓடும், ஆனா இது வியாபாரம் பண்ற நேரம் இல்லை, அல்லாஹ் தந்திருக்கான் அன்னைக்கு. அபூபக்கர் ரதியல்லாஹு கூப்பிட்டு அந்த 100 ஒட்டகம் நிறைய சாமான் இருந்தது அவ்வளவையும் கொடுத்துட்டாங்க சதக்கா. எப்படி சதக்கா? 100 ஒட்டகம், அது நிறைய சாமான், முழு வியாபாரியும் தரையில கை வச்சா இப்படி சதக்கா கொடுக்கிறதா? அந்தண்டு இரவு அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, அந்தண்டு ராவ் நான் தூங்கிட்டேன், இவ்வளோ பெரிய சதக்கா மதீனாவுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. தூங்கினா இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கனவுல கண்டேன் நான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 உடுப்பு எடுத்திருந்தான், வெளிச்சம் செருப்பும் 100. யார் ரசூலல்லாஹ், மிக அதிகமான நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்றாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் கனவுல. நபியோங்க சொன்னாங்களாம், அப்துல்லா கொஞ்சம் அவசரமா ஒரு கல்யாணத்துக்கு போக போறேன் சொர்க்கத்தில், சொர்க்கத்துல ராவைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, யாருக்கு தெரியுமா கல்யாணம்? உஸ்மானுக்கு கல்யாணம். உஸ்மான் உலகத்துல கொடுத்த சதக்காக்கு இன்றைக்கு ராவைக்கு புதிய ஒரு கல்யாணம் உஸ்மானுக்கு, அந்த கல்யாணத்துக்கு நான் போக போறேன் அப்துல்லா பின் அப்பாஸ். நியமிக்க சகோதரர்களே, வியாபாரிக்கு முழு உலக வியாபாரிக்கும் ஒரு முன்னுதாரணமானவர் தான் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு. விசாலமான கல்வி இருக்கும் இன்றைக்கு வியாபாரிகளுக்கு, கொடுக்கிற பழக்கம் இருக்கணும் சகோதரர்களே. அன்ஃபிக் பிலாலா வலா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா, இல்லைன்னு சொல்லாம செலவழி, அர்ஷுடைய ரப்பிடையும் பயப்படாத, அல்லாஹ் உனக்கு தருவான். சகோதரர்களே, பெண்களும் வந்திருக்கிறார்கள், கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஆகப்பெரிய வியாபாரி, சாதாரண வியாபாரி அல்ல கதீஜா. கதீஜாவுக்கு ஒரு அடிமை இருந்தாங்க மைசரா, மைசரா வச்சு தான் வியாபாரம் பண்ணுவார்கள். பெரிய சீமாட்டி எவ்வளோ பெரிய மனசு தெரியுமா? எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நிக்காஹ் செய்தார்களோ, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா செய்த வேலை, அவ்வளோ பணத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு செலவழித்தார்கள். விசாலமான மனதுள்ள வியாபாரி கதீஜா. ஒரு நாள் வருது, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் ஒரு சொத்தும் இல்லை, செலவழிச்சிட்டான்.
சஃபா மலை அடிவாரத்தில் தன்னை நாலு பெண் பிள்ளைகளோட ஹசரத் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா நாலு பிள்ளைகளையும் வச்சு கொண்டிருக்கிறாங்க சஃபா மலை அடிவாரத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டில் ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோட அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், நன்மாராயம் சொல்லுங்கள், அல்லாஹ் சொர்க்கத்திலே கசப் என்ற ஒரு முத்தால், கசப் என்ற ஒரு முத்தால் ஹதீஜாவுக்கு ஒரு சொர்க்கத்தை கட்டியிருக்கிறான். லா சஹப ஃபி, எந்த சத்தமும் கிடையாது அந்த மாளிகையிலே, அந்த சொர்க்கத்திலே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவுக்கு இந்த நன்மாராயத்தை சொல்கிறார்கள். எவ்வளோ பெரிய யாவார் கண்ணியமிக்க சகோதரர்களே. அதனால் வியாபாரம் பண்ணுறவர்கள் நிறுத்தக்கூடாது, வியாபாரத்தை முன்னேற்றி கொண்டே போகணும். வியாபாரத்தில் ஹராம் கலக்கக்கூடாது, வியாபாரத்தில் பொய் வரப்படாது. எப்போ பொய் வருமோ வியாபாரத்துடைய பரக்கத் எடுபட்டு விடும். எப்போ வாயால் பொய் வருமோ, ஒரு முஸ்லிம் வியாபாரி அத்தாஜிரு சதூக்குல் அமீன், நபி அவர்கள் சொன்னார்கள், நம்பிக்கையான உண்மையான வியாபாரி கியாமத்துடைய நாளையில் நபிமார்களோடு இருப்பார், பொய் பேசப்படாது, நம்பிக்கை தவறப்படாது, வாக்கு கொடுத்தா வாக்காக இருக்கணும். முஸ்லிம் வியாபாரிகள் சகோதரர்களே, வாக்கு கொடுத்தா தவறப்படாது, மன்னிப்பு கேட்கணும். போய் உண்மையான வியாபாரி இவர்கள் தான், அவங்களோட தொழிலை பாருங்க, அல்லாஹ் எவ்வளோ பறக்க செய்திருக்கிறார். வாக்கு நாக்கால வந்துட்டு அஞ்சாம் தேதி பணம் தருவேன், சகோதரர்களே நாலாம் தேதியே தயாராக்கிறோம் பணத்தை. இல்ல முஸ்லிம் வியாபாரி அல்ல அவன், அவன் முனாஃபிக்கி ஆவார். முனாஃபிக்கி ஆவாரிக்கு தண்டனை இருக்குது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயத்துல் முனாஃபிகி தலாஸ், முனாஃபிக்குடைய அடையாளம் மூணு தான், இதா ஹத்தத கதப, பேசினால் பொய் பேசுவார், வைதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வார், வஇத துமின கான, நம்பப்பட்டால் மோசடி செய்வார். இவன் முனாஃபிக்கி ஆவார். இந்த வியாபாரிக்கு பரக்கத் இல்லை. டேய் பார்க்கிறோமே சகோதரர்களே, பரக்கத் இல்லை. ஏன்? விசாலமான மனதில்லை, கொடுக்கிற எண்ணம் இல்லை, எப்படியாவது அவனை வெட்டி இவனை வெட்டி அவனை குத்தி வியாபாரம் பண்ணணும். இவங்க ஒரு நாளும் முன்னுக்கு போகல, முன்னுக்கு போகலாது சகோதரர்களே. சின்னொரு விடயத்தில் வியாபாரம் பண்ணலாம். உதாரணமாக நம்முடைய கிழக்க பொறுத்தவரையில் அல்லாஹ் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான் பரக்கத். காத்தாங்குடி எடுத்தீங்கண்டா, முஸ்லிம் வியாபாரிகள் வந்து, யமன்லிருந்து வந்த வியாபாரிகள், கஹ்தான்லிருந்து வந்த வியாபாரிகள் வியாபாரத்தை படித்து கொடுத்ததே காத்தாங்குடியில் தான். அதனால தான் காத்தாங்குடி நிறைய வியாபாரிகள். ஏன்? யமன்லிருந்து வந்த வியாபாரம். இதே புகாரி காத்தாங்குடியிலையும் இருக்குது. வியாபாரத்தை மட்டும் படித்து கொடுக்கல, அவங்க புகாரியையும் படித்து கொடுத்தார்கள் காத்தாங்குடிக்கு. அப்படியே வந்தீங்கன்னா மருதமுனை, மருதமுனை பலஸ்தீனோட கனெக்ஷனான வியாபாரம், பலஸ்தீனில் உள்ளவர்கள் வந்த இடம். அதனால தான் ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழிலே டைலர், தைக்கிறது, ஹையாத். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழில் தான் மருதமுனையுடைய தொழில், நெய்கிறது, சாரன் தைக்கிறது, எவ்வளோ ஹலாலான தொழில். அப்படியே வந்தீங்கண்டா கல்முனை வியாபாரம், சாய்ந்த மருது வியாபாரம், அப்படியே வந்தீங்கன்னா நிந்த ஒரு வியாபாரம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வியாபாரம். கண்ணியமிக்க சகோதரர்களே,
அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு பரக்கத்தா கொடுத்தார். அதிலும் இந்தியாவுடைய வியாபாரிகள் இருக்கிறாங்களே, இவர்கள் தான் முழு உலகத்துக்கும் சென்றார்கள். கொழும்பிலே சம்மாங்கோட் பள்ளிவாசல் வியாபாரிகள் கட்டியது, வியாபாரிகள் தான் கட்டியது. அக்பர் டவுன் பள்ளிவாசல், அதாவது ஸ்லேவ் ஐலண்ட் பள்ளிவாசல், மலாய் வியாபாரிகள் கட்டியது, மலாய் வியாபாரிகள் கட்டியது. சகோதரர்களே, முழு உலகத்துக்கும் ஜப்பானிலே கோபை மஸ்ஜித் இருக்கிறது, ஜப்பானுடைய கோபை பள்ளிவாசலை பூமி அதிர்ச்சி நடந்தும் பள்ளி விழவில்லை. ஏன் தெரியுமா? இந்தியா வியாபாரிகள் 100% ஹலாலான பணத்தால் கட்டிய பள்ளிவாசல். முழு கோபையும் விழுந்தது, ஆனால் மஸ்ஜித் விழவில்லை, மஸ்ஜித் விழவில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு வியாபாரியுடைய கல் சரியாக இருக்கவர், ஒரு விவசாயியுடைய கல் சரியாக இருக்கவர். ஆக முதல் முதலாக இந்த முஸ்லிம் சமூகத்தில் செய்ய வேண்டிய சீர்திருத்தம் அதுதான். அதனாலதான் டியூட் கையில் இருக்குது. என்ன தெரியுமா இது சகோதரர்களே? 20 வகையான கெட்ட குணம், 20 வகையான நல்ல குணம். இதை கொஞ்சம் நீங்க வீட்டை போய் இருந்து வாசி. ஏன் இந்த 20 கெட்ட குணத்தையும் கல்வை விட்டு எடுத்துரும். எடுத்ததற்கு பிறகுதான் 20 நல்ல குணத்தை போடலாம். வாழ்க்கையில முன்னுக்கு வரணுமா? அல்லாஹ் சொல்றான், சத்தியம் செய்யறான் அல்லாஹ், وَالشَّمْسِ وَضُحَاهَا وَالْقَمَرِ إِذَا تَلَاهَا وَالنَّهَارِ إِذَا جَلَّاهَا وَاللَّيْلِ إِذَا يَغْشَاهَا وَالسَّمَاءِ وَمَا بَنَاهَا والارض وما طحاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها. 11 சத்தியம். எத்தனை சத்தியம்? குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி 11 சத்தியம் பண்ணின ஒரு சூரா இல்ல. 11 சத்தியம் பண்ணியது அல்லாஹ் இந்த சூறால மட்டும்தான். என்னென்ன விடயம்? 11. வஷ்ஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, அதனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, சூரியன் மறைந்ததோடு அதை அடுத்து வரக்கூடிய சந்திரன் மீது சத்தியமாக. கண்ணுக்கு விளங்குது எல்லாம். ஒன்று சூரியன், 2வது சூரியனுடைய வெளிச்சம், 3வது வல் கமரி இதா தலாஹா, 4வது வன்னஹாரி இதா ஜல்லாஹா, வெளிவரும் பகல் மீது சத்தியமாக, பகல் மீது சத்தியமாக. 5வது வல்லைலி இதா யக்ஷாஹா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. ராவ் மூடிக்கிப்ப. 5வது சத்தியம். 6வது வஸ்ஸமா, வானத்தின் மீது சத்தியமாக. 7வது இவ்வளோ பெரிய வானத்தை படைச்சானே அவன் மீது சத்தியமாக. 8வது வல் அர்த் பூமியின் மீது சத்தியமாக. 9வது வமா தஹாஹா, இவ்வளோ பிரம்மாண்டமான பூமியை விரித்தானே அவன் மீது சத்தியமாக.
பத்தாவது வனஃப்ஸ், வனஃப்ஸ் ஆத்மாவின் மீது சத்தியமாக. நஃப்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தடே நஃப்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. மிக பொல்லாத ஒரு சாமான் அதுதான் நஃப்ஸ், மிக பொல்லாத சாமான், சாதாரண சாமான் அல்ல இது. பதினோராவது சத்தியம், வமா சவ்வாஹா, இந்த நஃப்ஸை வடிவமைத்தானே அவன் மீது சத்தியமாக. எத்தனை சத்தியம் சகோதரர்களே, மறக்கப்படாது. இந்த கையில் இதெல்லாம் தார மறக்காம இருக்கத்தான், இதால கேட்டு இதால உற்றப்படாது. இது குர்ஆன், இது புகாரி மஜ்லிஸ், அதுக்கு தான் ஜும்மால 40 நிமிஷம் போகலே கொஞ்சம் பேர் தடமாறுவாங்க, ஜும்மா முடி ஜும்மா முடி. இது அப்படி இல்லை, புகாரி மஜ்லிஸ் வைக்கிற எதற்கெண்டா, ஒரு மணித்தியாலம், ஒன்றரை மணித்தியாலம், ரெண்டு மணித்தியாலம் உலமாக்களை கொண்டு வந்து விளங்கப்படுத்துவாங்க. அப்போ ஒரு விடயத்தை பூர்த்தியா படிக்கலாம். டே படிக்கலையே சமூகம், படிக்கலையே. இவ்வளோ பேர் இருக்கிறீங்க சகோதரர்களை, மன்னிச்சு கொள்ளுங்க. தாடி பழுத்தாக்கள்லாம் இருக்கீங்க, 70-80 வயசு. ஒரு ஆள் கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம், எனக்கு முழு குர்ஆனும் தெரியும், நான் குர்ஆனை ஓதி விளங்கி முடிச்சிட்டேன். கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஒத்தரும் அப்படித்தான் குர்ஆனை விளங்கின ஒத்த லேப்டாப்பை தூக்கிட்டு வருவார், லேப்டாப்பில் குர்ஆன். அது எங்களுக்கு தேவையில்லையே, குர்ஆன் மண்டையிலையும் கால்புலையும் இருக்கும். சகோதரர்களே தௌபா செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யுங்க. மௌத்துக்கு இடையில குர்ஆனை படிக்காம மௌத்தாயிடாது. எல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோம் சந்தோஷம், ஹஜ்ஜை முடிச்சிட்டோம் சந்தோஷம், கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ், அக்கரப்பத்தில் வீடு, கொழும்புல வீடு, லண்டன்ல வீடு சந்தோஷம். ஒரே ஒரு கவலை, குர்ஆனை கணக்கெடுக்கலன்னா, குர்ஆனை கணக்கெடுக்கல, அல்லாஹ் பேசியதை கணக்கெடுக்கலன்னா, அல்லாஹ்ட தூதை கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கல. சகோதரர்களே இதுக்கு தௌபா செய், தௌபா செஞ்சு ஒரு ஹிம்மத் வைங்க. இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு இடையில நான் குர்ஆனை படிச்சுட்டு தான் மௌத் ஆகுவேன். ஏழுமா இன்ஷா அல்லாஹ், சத்தமோடு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. டைம் எடுத்து உலமாக்களை கூட்டிட்டு வந்து அந்த சூரா விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. சகோதரர்களே 11 சத்தியம், சத்தியம் கூட கூட பின்னால வார விடயம் முக்கியமா இருக்கு. இப்போ வாப்பா கூப்பிட்டு பிள்ளையில வச்சு, பிள்ளையிலே சத்தியமா சத்தியமா சத்தியமாண்டு போறார். எத்தனை சத்தியம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 11 சத்தியம் செஞ்சு வாப்பா சொன்னார். பிள்ளைய செய்யாம இருக்குமா, எவ்வளவு முக்கியமா இருக்கு. அல்லாஹ் ஒரு சத்தியம் பண்ணுவான், ரெண்டு சத்தியம் தான், ஒரு சத்தியம் தான், ஒரு சத்தியம். இது அப்படி அல்ல சகோதரர்களே, 11 சத்தியம். ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பத்தி அல்லாஹ் பேச போறார். 11 சத்தியம் எதுல, திரும்ப சொல்றேன் பாரு, சூரியன் மீது சத்தியமாக, அதனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. ரெண்டாவது, வல் கமரி இதா தலாஹா, சூரியனை அடுத்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக. மூன்றாவது, வன்னஹாரி இதா ஜல்லாஹா, வெளிவரும் பகல் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யக்ஷாஹா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. வஸ்ஸமா, வானத்தின் மீது சத்தியமாக. வமா பனாஹா, வானத்தை படைத்தவன் மீது சத்தியமாக. வல் அர்த், பூமியின் மீது சத்தியமாக. வமா தஹாஹா, பூமியை விரித்தவன் மீது சத்தியமாக. வநஃப்ஸ்,
ஆத்மாவின் மீது சத்தியமாக வமா சவ்வாஹா, அதை சரி செய்தவன் மீது சத்தியமாக. இந்த 11 சத்தியத்தை செய்த அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் நஃப்ஸை பரிசுத்தம் செய்தாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். எதை சுத்தம் செய்யணும் சகோதரர்களே? எதை சொல்லுங்க? நஃப்ஸ். ஜும்மால தான் பேசல, இப்ப பேசலாம், மலா பேசலாம். யார் நஃப்ஸை, நஃப்ஸை சுத்தம் செய்தவர் வெற்றி அடைந்து விட்டார். கத் அஃப்லஹ, குர்ஆனத்து பாருங்க, வல்லுஹா, அதுக்கு அடுத்தது வல்லைலி, அதுக்கு மேல வஷம்சி, அவ்வளவுதான். வல்லுஹா எல்லாருக்கும் தெரியும், வல்லுஹாக்கு மேல வல்லைலி, வல்லைலிக்கு மேல உள்ள சூரா தானே வஷம்ஸ். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் நஃப்ஸை பரிசுத்தம் செய்தாரோ வெற்றி அடைந்து விட்டார். அதே நேரம் வகத் கஹாப, வகத் கஹாப, நஷ்டமடைந்து விட்டார். மன் தஸ்ஸாஹா, யார் நஃப்ஸை அழுக்காக்கி கொண்டாரோ. ஆக முக்கியமானது சகோதரர்களே, நஃப்ஸ சுத்தம் செய்யும் இன்றைக்கு இது இல்லை, இதுதான் பெரிய கவல். மனசு சுத்தமான ஒரு 5 பேரை நீங்க காட்டுங்க பாப்போம், மேலுமண்டா கொஞ்சம் பழகுறதுக்கு, உறவு வச்சு கொள்றதுக்கு, அடிக்கடி காலையில மாலையில அவரோட பேசுறதுக்கு உங்களுக்கு கிடைக்காது. 1000 பேர் இருந்தா ஒரு 5 பேர் கிடைக்கும் நல்ல மனசுள்ளவர்கள். ஏன் சகோதரர்களே, மனத துப்புரவு செய்யற இடங்களை நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல. மனச துப்புரவு செய்யற உலமாக்களை கண்டுபிடிக்கலன்னோ, வாகனம் அழுக்காகுது, போறோம் கழுவுறதுக்கு வாகனத்தை, உடுப்பு அழுக்காகுது, வாஷிங் மெஷின்ல போடுறோம் உடுப்பு சுத்தமாகுது, பல்லு டென்டல் டாக்டர்கிட்ட போறோம் பல்ல கிளீன் பண்றார், கண் அழுக்காகுது டாக்டர்கிட்ட போறோம் காசை கொடுக்கிறோம் கண்ணை கிளீன் பண்றார், முடியெல்லாம் அழுக்கா இருக்குது பாபஷப் போறோம் அழகா முடிய வெட்டி கிளீன் பண்றார். சகோதரர்களே, நெகத்தை கிளீன் பண்றாங்க, இன்றைக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க, ஆனா கல்பு நஃப்ஸு கருப்பாகவே இருக்கு, கருப்பாகவே இருக்கு. இத துப்புரவு செய்யலன்னு வைங்க, இத துப்புரவு செய்யத்த நினைக்கலன்னு வைங்க, கபர்ல கொண்டு போய் பொடிய வச்சதோடு அல்லாஹ் நாக்கால பதில் கேட்கறது இல்லை. அல்லாஹ் சூரத்துல் ஆதியாத்துல சொல்றான், இதா புஸிர மா ஃபில் குபூர் வஹுஸ்ஸில மா ஃபிஸ் ஸுதூர், கபர்ல உங்களை எழுப்பாட்டி வச்சு உட்கார வைத்து உங்களோட நஃப்ஸில சதுர்ல நெஞ்சில என்ன இருக்குதுன்னு தான் பார்ப்போம், வேறொன்னும் பார்க்க மாட்டோம். நான் என்னோட நஃப்ஸ் அழுக்கு என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இஷா தொழ போறீங்க, மக்ரிப் தொழுதீங்க, தக்பீர் கட்டினீங்க, சலாம் கொடுத்தீங்க, எத்தனை தடவை அல்லாட சிந்தனை வந்தது, எத்தனை தடவை அல்லாட சிந்தனை வந்தது. சகோதரர்களே, இது எனக்கு பதில் சொல்லாதீங்க, நீங்களே உங்களோட மனசுல கேளு, எத்தனை தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று மாறி மாறி சொல்லியும் அந்த சிந்தனை வரலையே. சுப்ஹான ரப்பியல் ஆலா, எனது ரப் உயர்ந்தவன், சுப்ஹான ரப்பியல் அதீம், என்னுடைய அல்லாஹ் பிரம்மாண்டமானவன், எல்லாம் வாயால சொன்னோம், கல்புல வேற சிந்தனை, நஃப்ஸ் கெட்டு போயிட்டு. சகோதரர்களே, நஃப்ஸ தூய்மைப்படுத்தோம், இதுக்கு முதல் வழி, இதுக்கு முதல் வழி மறந்த சொல்றேன் இப்ப, முதல் வழி சகோதரர்களே,
நான் சொல்ற துவாவை நீங்க சுஜூதுல கேட்கோ. எப்ப கேட்கணும்? எப்ப கேட்கணும்? அதுவும் தஹஜ்ஜத்தில் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த ஹைரு மன் ஜக்காஹா அந்த வலியுஹா ஃபமௌலாஹா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் வீடு இருட்டு, ஒரு நாள் ரசூலுல்லாவை கட்டில பார்த்தேன், காணல. பார்த்தா ரசூலுல்லா சுஜூதில் இருக்கிறார்கள். என்ன ஓதுறார் சுஜூதில் என்று? அவருடைய வாய்க்கு பக்கத்தில் காதை கொண்டு போய் கேட்டேன், இதைத்தான் ஓதுறார் இந்த துவாவை. என்ன துவா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், என்ன நஃப்ஸுக்கு உண்ட பயத்தை தான். எதுக்கு பயத்தை தான்? உடம்புக்கு இல்லை, கண்ணுக்கு இல்லை, நடிகன் ஆயிடுவோம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், நஃப்ஸுக்கு உண்ட பயத்தை தான். வஸக்கிஹா, என்ன நஃப்ஸை சுத்தமாக்கியா அல்லாஹ். அந்த ஹைரு மன் ஜக்காஹா, அதை சுத்தம் செய்பவர்களில் நீதான் சிறந்தவர். அந்த வலியுஹா, நீதான் அதுக்கு பொறுப்புதார் யா அல்லாஹ். ஃபமௌலாஹா, அதன் எஜமான் நீதான் யா அல்லாஹ். ஓதுமா இன்ஷா அல்லாஹ். அந்த டியூட்ல அந்த துவா இருக்கும், சில நேரம் வாசிச்சு பாருங்க. பேப்பரை ஃபுல்லா வாசிக்கிறோமா இல்லையா? ஏ டு ஜெட் காலையில் வாசிக்கிறோமா இல்லையா? கடைசி பேஜ் வரையும் வாசிப்போம், விளையாட்டு செய்தி வரை. அல்ஹம்துலில்லாஹ் எழுதிருக்கிறது வாசிங்க கொஞ்சம். இந்த துவாவை சுஜூதில் கேளுங்க. யா அல்லாஹ், என்ன கிளீன் பண். அக்கரப்பத்துடைய வரலாறு ஒரு இடத்துல படித்தேன், 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால அக்கரை பற்றுக்கு உலமாக்களுடைய படை வருமா. உலமாக்களுடைய படை வருமா. உலமாக்கள் சிலரை வச்சு அப்படியே கல்ப சுத்தம் செய்வாங்களா மக்கரப்பத்தில். அதுல ஒரு ஆளி கொண்டு வந்திருக்கிறார் ஒளிவிலிருந்து. ஒளிவிலிருந்து வந்து இங்க சேவை செஞ்சு 100-150 பேருடைய கல்ப சுத்தம் செஞ்சிட்டு, ஏன்னா அந்த காலத்தில் வழி இல்லை, ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நாளில் தேடி பார்க்குறாங்களாம், அசரத்தை காணலை. 10 வருடம் இவர் இவங்களை சுத்தம் செஞ்சிட்டு அவரை சுத்தம் செய்ய அவர் காட்டுக்கு போயிட்டார். பாருங்க, அக்கரப்பத்துடைய வரலாறை கொஞ்சம் தேடுங்க. இந்த புகாரி எல்லாம் இவ்வளோ அழகாக சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் அந்த வழித்தோன்றல்கள் தான். இங்க வந்து பரிசுத்தம் செய்தார் கல்ப. ஒரு 100 பேர் எடுத்து, 100 குடும்பத்தை எடுத்து கல்ப சுத்தம் செய்தார். கொஞ்ச நாள்ல தேடுறாங்க, அவரை காண. சொல்லுவாங்களாம், அவர் 10 வருடம் காட்டில் போயிருந்தார். அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லையே. காட்டில் போயிருந்து திரும்ப வந்தாரா மக்கரை 10க்கு. அவர் இங்கு வந்ததோட கீழே பார்த்துட்டே இருப்பாராம், மேலே பார்க்கறது இல்லை. விக்ரோட இருப்பாராம், கீழே பார்த்துட்டு. மாணவர்கள் எல்லாம் கேட்டால், என்ன ஹசரத் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுவாராம், எனக்கு நஞ்சி என்ற கண், என்ற கண்ணால் நான் பாவம் செய்யப்படாது. எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறாங்க சகோதரர்களே. 1000 வரலாறு இருக்குது. கல்ப பரிசுத்தம் செய்யணும் சகோதரிகளே. அந்த உலமாக்களை தேடி போங்க. இது முதல் விடயம், துவா. இரண்டாவது விடயம், கல்புல உள்ள 20 நஜீஸ் இருக்கு. எத்தனை நஜீஸ் இருக்குது கல்புல? அந்த 20 தான் எழுதியிருக்கிறேன், கெட்ட குணம் உண்டு. இதை முதல் வெளியெடுக்கும். ஒரு முட்டிக்குள்ள எலியொண்டு விழுந்து செத்துட்டு, பௌசர் கணக்கு தண்ணியை ஊத்துறீங்க,
சகோதரர்களே, முதல் வேலை செய்யணும், அதை வெளியெடுக்கணும். எலிய நஜீச வெளியெடுக்கணும், அதுக்கு பிறகுதான் கழுவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிறந்ததிலிருந்து யாருக்கிட்டையும் போய் நாங்கள் உள்ளத்தை சுத்தம் செய்யணும்னு பேசலையே. இது எவ்வளோ முக்கியமான விடயம். இது அல்லாஹ் 11 சத்தியம் செய்த விடயம். இது உங்களுக்கு பிடித்த, நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆலிமிடத்துல போய் உட்காருங்க. உட்கார்ந்து சொல்லுங்க, என் கல்பை சுத்தம் செய்யணும். என் கல்புல உள்ள நோய் இதுதான். இந்த 20 நோய் தான் இருக்கும் மொத்தமாக. சுருக்கி இந்த நோய்கள் எழுதியிருக்கிறேன். இந்த நோய்களை கல்பை விட்டு வெளியெடு. ஆக பாரதூரமான நோய். இன்னொரு விடயம் சேர்க்க கிடைக்கல எனக்குது. இதுல 20 வகையான கெட்ட குணம், 20 வகையான நல்ல குணம். இன்னொரு விடயம் இருக்குது குர்ஆன்ல, 20 வகையான கல்பு இருக்குது உலகத்தில். எத்தனை வகையான கல்பு இருக்குது? 20 வகையான கல்புகள் இருக்குது. இன்னொரு நேரம் அடுத்த புகாரிக்கு வரும்பொழுது அதை எடுத்துட்டு வார இன்ஷா அல்லாஹ். இந்த 20 வகையான கெட்ட குணத்தையும் சகோதரர்களே கல்பை விட்டு வெளியெடுக்கும். இதுல ஆகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? கிபிர். என்ன கிபிரண்டா? பெருமை. கிபிரண்டா என்ன? இதை போல ஒரு நோய் இல்லை. இந்த கிபிர் என்ற நோய் ஆண்களை விட நம்மள சீதேவிகள் பெண்கள்கிட்ட கூட. கிபிர் இது அவுன்ஸ் கணக்கு இருக்க தேவையில்லை. அணு அளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் ஹராம். எவ்வளவு பெருமை இருந்தா? நான் இவ்வளவு பெரிய தலப்பா கட்டிருக்கேன், மாஷா அல்லாஹ், தலப்பா நல்லா இருக்கு வெல்ல, இவ்வளவு பெரிய ஜுப்பா என்ற, இவ்வளவு பெரிய தாடி எல்லாம் அல்ஹம்துலில்லா. ஆனா என் கல்புல கிபிர் இருக்கு. சகோதரர்களே, தஹஜ்ஜத்தில் நான் சுஜூதிலிருந்து மௌத்தானாலும் பரவாயில்லை, சொர்க்கம் போகல. கிபிர் பொல்லாத நோய் சொல்லுவாங்க பழைய மௌலைமார், மன் தகப்பர தல குப்பர். அரவாசி அரபு, அரவாசி தமிழ். மன் தகப்பர, யார் பெருமை அடிப்பானோ தல குப்பர். பெருமை ஆகப்பெரிய நோய் வரப்படாது. பெருமண்டா என்ன? நல்ல வடிவா உடுக்கிறதா பெருமை? நல்ல செருப்பு போடுறன், நல்ல தங்க, இது பெருமை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, பெருமண்டா என்ன? சொன்னாங்க, பத்ருல் ஹக், உண்மையை மறைப்பது. பெருமண்டா என்ன? உண்மையை மறைக்கிறது. இதுதான் உண்மைன்னு தெரியும், மறைக்கிறது. ரெண்டாவது கம்துன்னாஸ், மற்ற மக்களை கேவலமாக பார்த்த. மற்றவங்களை எப்படி பார்க்கறது? அக்கரப்பத்திலே நான் தான் பெரியார், நான் தானே மௌலவி, நான் தானே பெரியார். அதனால தான் நீங்க யார் இடத்துல போறீங்களோ அந்த ஆள் உங்களுக்கு முதல் சொல்லி தருவார், தம்பி சீதேவி ஒரு விடயத்தை நீ கல்புல எடு. நீ கல்புல எப்பையும் நின, முழு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் ஆக மோசமானவன் நான் தான். என்ன விஷயம்? இதை சொல்றல்ல வாயால், சொன்னா கேவலப்படுத்தி போடுவான் மனிதன். தண்ட மனசுல சொல்லணுமாம். என்ன சொல்லணுமாம்? உலகத்தில் இப்ப வாழ்ற மனிதர்கள் ஆக மோசமானவன் யாரு? நான் தான். அதோட பெருமை முடிஞ்சு. ஷைத்தாண்ட இடுப்பு உடைஞ்சிரும். சகோதரர்களே, முதலாவது நோய் இதுதான். இப்லீஸ், இப்லீஸ் ஷைத்தான் எவ்வளவு பெரிய அறிவாளி, சின்னால் இல்லை இவர். ஒரே ஒரு விடயம், அல்லாஹ் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டாய்? அல்லாஹ்க்கு தேவை காரணம். இடுப்பு வருத்தமோ தெரியாது இப்லீஸுக்கு, இடுப்பு வருத்தம்,
கால் வருத்தம் அல்லாஹ் உமா மனாக் அல்லாஹ் தஸ்ஜுத அமர்துக் ஏவாப்பா நீ சுஜூத் செய்யல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன் என்ன நெருப்பால படைத்தாய் இவரை மண்ணால படைத்தாய் மண்ணால படைச்சவனுக்கு நான் பணிய மாட்டேன் பெருமை அல்லாஹ் உடனே சொன்னான் போ ஷைத்தானுர் ரஜீம் உலகத்தில் முதல் முதல் நடந்த பாவம் பெருமை பெருமை அடிக்கிறவன் முன்னுக்கு போக இயலாது கல்புல நஞ்சு இருக்குது சகோதரர்களே இது முதல் நோய் இதை பத்தி பேசலாம் உங்களுக்கு சகோதரர்களே மணித்தியால கணக்கு இரண்டாவது நோய் பொறாமை ஹசத் பொறாமைய கல்ப விட்டு வெளியெடுக்கும் யார கண்டும் பொறாமப்படப்படாது சகோதரர்களே என்ன விட எல்லாரும் நல்லா வாழோ வியாபாரி மத்த வியாபாரி என்ன விட நல்லா வாழோ ஏண்ட நானா ஏண்ட தம்பி ஏண்ட பக்கத்து வீடு ஏண்ட ஊர்ல உள்ள மத்த அசரத்துமார் சகோதரர்களே பொறாம இருக்குதே கால் இல்லாத ஆமை அது கால் இல்லாத ஆமை அது எப்ப வந்து நுழையும் என்று தெரியாது கல்புல நீயத்து வைங்க உலகத்துல நான் யார பார்த்து இனி பொறாமப்பட மாட்டேன் எழுமா இன்ஷா அல்லாஹ் முக்கியமா பெண்கள் முக்கியமாக பெண்கள் பொறாமை சாதாரண உண்டல்ல சகோதரர்களே இந்த ரெண்டாவது நோய் இருக்குதே பொறாம நல்ல தஹஜ்ஜத் நல்ல ஹஜ் நல்ல உம்ரா குர்ஆன் எல்லாம் ஓதிட்டு எங்கட கூட்டாளி கொஞ்சம் நல்லா இருக்கிறான் பொறாமப்பட்டுட்டோம்னு வைங்க அவ்வளோ அமலும் அழிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல் ஹஸத் தக்குலுல் ஹஸனாத் கமா யக்குலுன் நாருல் ஹதப் நோம்புல கஞ்சி ஆச்சுவாங்களே கஞ்சி சட்டில அடுப்புல கொல்லிய கொண்டு போய் வச்சா கொல்லிய காவாசி பத்துமா அரவாசி பத்துமா முக்கவாசி பத்துமா அப்படியே பத்திரும் ரசூலுல்லாஹ் காட்டின உதாரணம் இதுதான் பொறாமை உன்ன முழு அமலையும் அழிச்சு ஒரு அமலும் பேலன்ஸ் இல்லை தனியமிக்க சகோதரர்களே இந்த பொறாமப்படுத்தின பாடுதான் இந்த சமூகத்துக்கு வியாபாரிக்கு பொறாம அசரத்துக்கு பொறாம அவ முன்னுக்கு போக கூடாது வானா கல்புல நீயத்து வைங்க என்ன விட எல்லாரும் முன்னுக்கு போடும் அல்லாஹ் உங்களை முன்னேற்றுவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை முன்னேற்றுவான் உங்களை விட எல்லாரும் நல்லா இருக்கட்டும் உங்களோட தாத்தா தங்கச்சி மாமா மாமி பக்கத்து வீடு உங்களோட மாணவர்கள் உங்கள்கிட்ட வெல்லாம செய்யறவன் உங்களோட நல்ல அறிக்கை இப்படி நீயத்தை வைங்க உங்களோட கல்பு விசாலமான கல் அல்லாஹ் உங்களை உயர்த்துவார் நியமிக்க சகோதரர்களே அவ்வளோ பாரதூரமான நோய் இது ரெண்டையும் முக்கியமாக நான் சொல்கிறேன் மத்த 18 நோயும் அதில் இருக்குது அதை வாசிச்சு பாருங்க சகோதரர்களே கல்பிலிருந்து இதை வெளியாக்கும் ஒரு பவுசர் பால் இருக்கு எவ்வளோ பால் இருக்குது ஒரு பவுசர் பால் நாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று மேலே ஏறிச்சு விளையாடுறதுக்கு பவுசருக்கு உதாரணத்துக்கு அதுக்கு மேலே ஏறாது உதாரணத்துக்கு அப்படியே சூக்குந்த தொடங்கிச்சு நாம பிள்ளைய பிடிச்சிட்டோம் தம்பி விளங்குதான் உங்களுக்கு பேசுறது ஆ கதை விளங்குது என பிள்ளைட கதை சரி அப்ப பிள்ளை சூக்குந்த தொடங்க கொல நாங்க இழுத்துட்டோம் நாம் எல்லாரும் பள்ளியுள்ள எல்லாரும் பார்த்தோம் அந்த பவுசருக்குள்ள ரெண்டே ரெண்டு டொட் தான் விழுந்துச்சு எவ்வளோ விழுந்துச்சு எல்லாரும் பார்த்தோம் இப்போ இஷா தொழுதுட்டு மஷூரா ஒன்று வச்சிருக்கோம் பாலை என்ன செய்யுது என்ன பவுசர் பால் ஒரு லீட்டர் 5 லீட்டர் 10 லீட்டர்ண்டா பரவாயில்லை
ஒரு பவுசர் பால் உளுந்தது எவ்வளோ? ரெண்டு துளி. நம்மள யாராவது ஒரு புத்திசாலி சொல்லுவாரா, சரி என்ன செய்ய எடுப்போம் பால். ஏன் உளுந்தது மலத்துளி அல்ல, உளுந்தது என்ன? சிறுநீர், மூத்திரம். சகோதரர்களே, அவ்வளோ பாலும் அக்கரப்பத்து ரோட்டில் ஓடும். எங்கட ஹஜ் பவுசர், எங்கட சதக்கா பவுசர், எங்கட எல்லாம் பவுசர் கணக்கு. ரெண்டே ரெண்டு துளி, பெருமைன்ற ஒரு துளி, பொறாமண்ட துளி. அல்லாஹ் முழு அமலையும் கொட்டிடுவான். போ, விளங்குதா உதாரணம்? உதாரணம் விளங்குதா சகோதரர்களே? அவ்வளோ பொல்லாத நோய்தான் இவைகள். இன்று சமூகத்தில் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட், ஆனா நஃப்ஸ் கெட்டு போயிட்டு. என்ன கெட்டு போயிட்டு? நஃப்ஸ் கெட்டு போயிட்டு. இந்த 20 நோயின் கல்வில உட்கார்ந்துட்டு சகோதரர்களை யார் திருத்துவா? இந்த புகாரி தான் திருத்தணும். இது போன்ற மஜ்லிஸ்ல உட்கார்ந்துதான் கல்வ திருத்தணும். இன்னைக்கு யாரும் உலமாக்கள் நாடி வாரத்துக்கு ஒத்தரும் இல்லை, போன் பேச ஆள் இல்லை. அவ்வாறான உலமாக்களை தேடி போய் ரமலான் எத்திகாஃப் உருவாக்குங்க. கடைசி 10 எத்திகாஃப், 10 நாள் உட்காருங்க, கல்வ சுத்தம் செய்வாங்க. இந்தியாவில் போய் பாருங்க, லண்டன்ல போய் பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கால போய் பாருங்க. எப்படியோ கிறிஸ்தவ நாடுகள், லெஸ்டர்ல சகோதரர்களே, உங்களோட அக்கரப்ப தாக்களும் இருக்கிறாங்க, லெஸ்டர்ல இத்திகாஃப் நடக்கும். சலீம் தௌராத்தி என்ற ஒரு ஆலிம் 1000 பேருக்கு இத்திகாஃப் இடம் கொடுப்பார். இதை விட பெரிய பள்ளிவாசல். அவர் தான் அந்த மதரசாவுடைய பிரின்சிபல். நானும் ஒரு இத்திகாஃபுக்கு போயிருந்தேன். போனா சகோதரர்களே, கல்வி சுத்தம் அடையுது உண்மையிலே. 1000 பேர் பிரான்ஸ்ல இருந்து, லண்டன்ல இருந்து, முழு யூரோப்ல இருந்தும் அங்க வருவாங்க இத்திகாஃபுக்கு. அந்த கடைசி 10 நாளும் யாரும் 5 நிமிடமாவது பேசல, அப்படி பயிற்சி நடக்கு. பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் சகோதரர்களே. அந்த 10 நாளைக்கு வருவாங்க பிள்ளைகள், வயசாளிகள், பிள்ளைகள். நீங்க விசாரிச்சு பாருங்க, இத ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, இப்படியெல்லாம் லண்டன்லையா, இது லெஸ்டர்லையா? நாங்க இன்னும் இதெல்லாம் தொடங்கவே இல்லை இன்னும். ஏன்னா சுபஹப்கர் அங்க 3 மணிக்கு, இஃப்தார் 9:30. இஃப்தார் எத்தனை மணிக்கு? 9:30 தான் இஃப்தார். சுபஹ தொழுதுட்டு ஓதும் பிள்ளைகள், 500-600 பேர் ஓதிட்டே இருப்பாங்க போட்டிக்கு. இவன் படுக்கிறல்ல, அவர் படுக்கிறல்ல, ஓதி ஓதி. அசருக்கு பிறகு ஒரு பயான் செய்வாங்க, கல்வ பத்தி, நஃப்ஸ பத்தி. அப்படியே குளிந்துட்டு போ. நான் ஸ்ரீலங்கால இருந்து போயிருக்கிறேன், போய் சொன்னாங்க இப்படிதான் மௌலானா வந்திருக்கிறார் பேசணும். அவர் சொல்லி அனுப்பினார், 5 நிமிடம் தான் பேசலாம். 1000 பேர் எங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இடத்துல, 5 நிமிடம் பேசலாம். நான் 4 நிமிஷத்துல எழும்பிட்டு வந்துட்டேன். 1000 பேர் இத்திகாஃப். கண்ணியமிக்க சகோதரர்களே, 1000 பேரை வச்சு அந்த ஆலிம் நஃப்ஸ திருத்திறார், கல்ப திருத்திறார். பெருநாள் முடிஞ்சுதான் போவாங்க வீடுகளுக்கு. பெருநாள் முடிஞ்சுதான் போவாங்க வீடுகளுக்கு. அந்த 10 நாள் தொடர்ந்து சகோதரர்களே, தொடங்குங்க பள்ளிகள்ல. சரியான உலமாக்கள் எடுத்துட்டு வாங்க. நஃப்ஸ சுத்தம் செய்யறவங்க கட்டாயம் தேவை. நஃப்ஸ தஸ்கியா, இதுக்கு சொல்ற தஸ்கியா. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. நஃப்ஸ சுத்தம் செய்யணும் சகோதரர்களே. இந்த 20 நோயையும் வெளியாக்கும். வெளியாக்கிட்டு 20 நல்ல குணத்தில் இருக்க பாருங்க. வெளியாக்கிட்டு 20 நல்ல குணத்தை போடணும் கல்வில. அதுல ஒன்றுதான் இரக்கம். அதுல ஒன்றுதான் என்ன? இரக்கம். யாரோட இரக்கம்?
அல்லாஹ்வோட படைப்போட இரக்கம். வதவாஸௌ பிஸ்ஸப்ரி வதவாஸௌ பில் மர்ஹமா, எல்லாரோட இரக்கம், நாயோட இரக்கம், பூனையோட இரக்கம். ஹதீஸ்ல வருது இல்லையா, நாய்க்கு தாகம், தனது கால் உரை எடுத்து நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார், அல்லாஹ் மன்னிச்சிட்டார். எங்களை நாடு சொல்லுது கொல்றவன், இந்த நாட்டில் ரெண்டு வீதம் பயங்கரவாதி இருக்குதா இந்த நாட்டில், எவ்வளோ பொய் சகோதரர்களே. எங்கட இஸ்லாம் புகாரி சொல்லுது, புகாரியை பிறட்டுங்க, நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு மன்னிப்பு, பூனையை கட்டி வைத்ததுக்கெல்லாம் நரகத்துக்கு அனுப்பினான். பூனையை கட்டி வைத்ததுக்கு நரகம் வேண்டா, மனிதனை கொலை செஞ்சா, முஸ்லிமை கொலை செய்தா, கிறிஸ்தவரை கொலை செய்தா, எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குது. எங்களை குர்ஆன பெறட்டுங்க, ஒரு கடியனை மிதிக்கலாது எங்களுக்கு, எவ்வளவு பெரிய இஸ்லாம் இந்த இஸ்லாமா பயங்கரவாதம், ஒரு கடியன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க படையோட, وقالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون فتبسم ضاحكا من قولها. ஒரு எறும்பு பேசுதா, என்ன பேசுது எறும்பு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, தெரியாம மிரிச்சிருவாங்க, எல்லாரும் கூடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். இந்த சத்தம் கேட்டுட்டு யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்க. உடனே எவ்வளவு அழகான குர்ஆன், எறும்ப மிரிச்சிராத, எறும்ப கொன்றாத என்று சொன்ன குர்ஆன் ஹதீஸ். இரக்கம் கல்புல வரணும் சகோதரர்களே. இரண்டாவது பணிவு தவாது, நல்ல குணத்தை எடுத்து பாருங்க, தவாது பணிவு. மூணாவது நல்ல குணம் மிருதுவான தன்மை. என்ன தன்மை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாராங்க, அஸ்ஸாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாம அஸ்ஸாமா, அஸ்ஸலாம் தான் சாந்தி, அஸ்ஸாம் தான் என்ன, உங்களுக்கு மவுத் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ்க்கு கேட்டுடு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வாலைக்க, அதே மோத்து உனக்கு உண்டாட்டும். ஆயிஷா ரதியல்லாஹு விளங்கல, யா ரசூலுல்லாஹ் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உங்களுக்கு மவுத் உண்டாகட்டும். நபியோக சொன்னாங்க ஆயிஷா, அதுக்கு தானே வாலைக்க, வாலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லலையே, அலைக்கு விர்ரிஃப்கு, விரோதியோடையும் மிருதுவா நடந்து கொள். எவ்வளவு நல்ல குணம் இதெல்லாம் இருக்குது சகோதரர்களே. 20 கெட்ட குணத்தை வெளியெடுத்து 20 நல்ல குணத்தை கல்புல. பணிவு கொடை, வியாபாரிகளுக்கு தேவை கொடை, சஹாவத் குடுக்கோ. மதீனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினது அப்படித்தான். இப்ப நீங்க பள்ளிவாசல் நிர்வாகம், உங்களோட அக்கறப்பத்தை செய்யணும்ன்ற கவலை உங்களுக்கு இருக்கும், அதனாலதான் செஞ்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் புகாரியை நடத்துறீங்க, உலமாக்களை கூட்டிட்டு வாரீங்க, மக்களை சீர்திருத்தம் செய்யறது. நன்னியமிக்க சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தந்த முறை இது, மக்களை செய்யோ. இவ்வளவு பெரிய பள்ளிவாசல் சகோதரர்களே, ஒவ்வொரு புரோகிராமை கூட்டணும், ஒவ்வொரு புதிய புதிய நிகழ்ச்சிகளை கூட்டணும், பெண்களுக்கு நிகழ்ச்சி, பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சி, கல்வ செய்யத்தார். சிலருடைய உடம்பு வெள்ளையா இருக்கும், கல்பு கருப்பாக இருக்கு, பாவம். உடம்பு கருப்பாக இருந்ததுக்கு பரவாயில்லை, கல்பு வெள்ளை அரிக்கும், கல்பு வெள்ளை அரிக்கணும் சகோதரர்களே. கல்யாணம் முடிச்ச எவ்வளோ பேர் 6 நாளில் தலாக், 6 நாளில் தலாக், 1 மாதத்தில் தலாக். ஏன்? மனைவி நல்ல, மனைவிட அம்மா மியா மியா, ஆகப்பெரிய கல்பு கருப்பு. மனைவி நல்ல, மனைவி நல்ல பார்த்தா
இந்த மனைவிக்கு கினிகடி கொடுக்கிற மாமியா, நல்லா வாழ விடுறது இல்லை, கல்வி சரியில்லை. மனைவி நல்லோ, மாமனார் மோசம், கல்வி சரியில்லையே, கல்வி சரியில்லை மாமனார். கண்ணியமிக்க சகோதரர்களே, எல்லாத்துக்கும் தேவந்த கல்வி தான். யார பத்தி கெட்டெண்ணம் வைக்கப்படாது. காலையில் எழும்பி முழு உலகத்தையும் மன்னிச்சிடணும். நஃப்சு சுத்தம் வேண்டா. யார் எனக்கு துரோகம் செஞ்சானோ மன்னிச்சிட்டேன், எனக்கு யார் அநியாயம் பண்ணினானோ மன்னிச்சிட்டேன், யார் எனக்கு குழி வெட்டினான் மன்னிச்சிட்டேன். எந்த கல்வி? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த கிணத்துல போட்டாங்களா? நானாமார் கிணத்துல போட்டாள். செய்யாத துரோகம் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க, லா தஸ்ரீபா அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உற்றுங்க. எவ்வளவு பெரிய நல்ல மனசு, எவ்வளவு பெரிய நல்ல மனசு. ரசூலுல்லாஹ்க்கு ஆட்டிறைச்சியில் நஞ்ச கலந்து கொடுத்துட்டான். ரசூலுல்லாஹ் ஆட்டிறைச்சி வச்சதுதான் வாயில. சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மவுத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் முரசு கருப்பாக இருந்தது. நபியோ சொன்னாங்க, ஆளை விட்டு ஆளை விட்டு. எவ்வளோ விசாலமான மனது சகோதரர்களே. இது ஒரு மணித்தியால பேச்சல்ல, ரெண்டு மணித்தியாலம் பேசி எடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. இதைக்கு பயிற்சி செய்யணும் சகோதரர்களே. கல்பை சுத்தம் செய்யணும், கல்பை பரிசுத்தம் செய்யணும். கல்பை பரிசுத்தம் செய்யாம மௌத்தாயிடப்படாது. கது அஃப்லஹ மன் ஸக்காஹா وقد خاب من دساها كذب الثمود بتغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. கல்ப் சுத்தம் இல்லாத ஒரு சமூகத்துடைய செய்தி அல்லாஹ் சொல்றார். நீங்க மட்டும் சுத்தம், உங்களோட முன்னூட்டுக்காரன் கல்ப் நஜீஸ், உங்களுக்கு வாழையில, உங்களுக்கு வாழையில. அவனால காலையில எழும்பினா தொல்லதான் உங்களுக்கு. நீங்க சுத்தம் செஞ்சிட்டீங்க உங்களோட கல்பை. யார பத்தியும் கெட்டணம் வைக்கிறது இல்லை, பெருமை இல்லை, பொறாமை இல்லை யார பத்தியும். முன்னூட்டுக்காரன்ட்டு அவ்வளோ இருக்கு. உங்களோட தங்கச்சி, உங்களோட தாத்தா, உங்களோட மாமா, சில நேரம் நீங்க கிளீன், உங்களோட வாப்பா. சகோதரர்களே, எத்தனை அம்மாமார் இருக்கிறாங்க மகனுக்கு சூனியம் செஞ்ச அம்மாமார். இன்றைக்கு எல்லாரும் பயம் பண்றது தாய் தந்தையுடைய கடமை. தாய மதி, தகப்பன மதி, யாரும் பயம் பண்றது இல்லை. பிள்ளைகளை கவனமா பாரு, பயம் பண்றது இல்லை. எல்லாரும் உம்மா வாப்பா நல்லா பாக்குறாங்க, ஆனா உம்மா வாப்பட கல்வி ஆக மோசமான கல்வி. எல்லாரும் தஸ்கியா செய்யணும் சகோதரர்களே. எல்லாரும் சொல்லுவாங்க, கல்வி சுத்தமடைய அடைய முகத்தில் வெளியாகுமாம் சிரிப்பு. என்ன வரும்? புன்முறுவல். கல்வி நல்லா இருந்தா முகத்தில் இருக்குமாம் தபஸ்ஸும், சிரிப்பு. யாரை கண்டாலும் சிரிப்பார், முகத்தில் சிரிப்பு இருக்கும். முகத்தில் சிரிப்புள்ளவங்களை கண்டா நினைச்சு கொள்ளுங்க, அவனோட கல்வி நல்லோ. ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறதுக்கு மனசு வருதே, அவனோட கல்பு நல்லோ. சகோதரர்களே, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்த ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி சொல்லுவார்கள், ஒரு தூணை தாண்டினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சிரிச்சிருவாங்க, திரும்ப சிரிப்பாங்க. சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க, கல்புல அவ்வளோ கவலை. அங்க மனைவி சோமில்ல, பிள்ளை மவுத்,
மூணு மாசமா வீட்டில் சாப்பிட வசதி இல்லை, அதை காட்ட மாட்டாங்க, முகத்தில் சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீண்ட ஒரு தலையங்கத்துக்குள்ள கை வச்சிட்டோம், ஆயத்தை முடிக்கிறேன் நான். அல்லாஹ் சொல்றான், நஃப்ஸை சீர்திருத்தாத சமூகம் தான் சமூது கூட்டம். கல்லப சமூது வரம்பு மீறுதலால் சமூத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பித்தார்கள். ஒரு ஊர்ல கெட்டவன் பத்து பேர் தான் இருப்பான், நல்ல வலையை கொள்ளோர் எல்லாரும் கெட்டவங்க அல்ல, அந்த பத்து பேர் தான் ஊரை கெடுக்க முயற்சி செய்வான். சமூத் கூட்டத்தை கெடுத்தவர்கள் பத்து ஒன்பது பேர் தான். ஒன்பது மோசமானவன் இருந்தான், அந்த ஒன்பது பேருக்கு ஒரு தலைவர் இருந்தான், அவன் தான் குதார் பின் சாலிஃப். அவனால தான் சமூத் கூட்டத்துக்கே அல்லாஹ் தண்டனை இறங்கியது. சகோதரர்களே, ஊரை பாதுகாக்கிற கடமை பள்ளிக்கு இருக்குது. ஊர்ல யார் மோசமானவர், யார் பெரிய பாவி, இல்ல அவனை உற்றுவோ, அவனை ஷர்ரு பெருசி, அல்லாஹ் தண்டனை வந்துடும். சகோதரர்களே, அவனை கூட்டிட்டு வாங்க, சீர்திருத்தம் செய்யுங்க. அவன் விபச்சாரியா, அவனை அதட்டாதீங்க, முறை இருக்குது. ரசூலுல்லாஹ் அடுத்த விபச்சாரிய கொண்டு வந்து வச்சாங்க, விபச்சாரம் செய்ய போறேன். நபி சொன்னாங்க, பரவாயில்லை, உன் அம்மாவோட ஒரு விபச்சாரம் செஞ்சா எவ்வாறு இருக்கும், உன் தங்கச்சோட, உன் தாத்தாவோட, உன் மாமியோட எல்லாம் பேசிட்டு நெஞ்சில கையை வச்சு, அல்லாஹ் இவருக்கு விபச்சாரத்தை வெறுப்பாக்கிடியா அல்லாஹ், அவ்வளவுதான் துவா கேட்டாங்க. விபச்சாரி சொல்றார், எனக்கு வாழ்க்கையிலே ஆக வெறுப்பான பாவம் விபச்சார். திருந்திட்டாரா இல்லையா? செஞ்சாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வட்டிக்காரால் வட்டி கொடுக்கிறார், கூட்டிட்டு வாங்க பள்ளி வாசலுக்கு, அமைதியாக கதைங்க, அழகாக கதைங்க, தௌபா செஞ்சிருவார். இல்ல விட்டுறோம், எங்களுக்கு எனத்துக்கு, அவன் வட்டி கொடுத்த எங்களுக்கு எனத்துக்கு. சகோதரர்களே, சமூத் கூட்டத்தில் ஒன்பது பேர், அதில் ஒருவன் குதார் பின் சாலிஃப். அல்லாஹ் சொல்றான், அந்த மூதேவி எழும்பினான். அல்லாஹ் சொல்றான், அஷ்கான என்ன, அஷ்காண்டா அஸ்கான் பேர் இருக்கு பிள்ளைகளுக்கு, அஸ்கா அஸ்காண்டா பரிசுத்தமானவள், அஷ்காண்டா மூதேவி, மாத்தி கூப்பிடப்படாது, அஸ்காவை அஷ்கான்னு கூப்பிடப்படாது. அஸ்கா என்றால் பரிசுத்தமானவள், அஷ்கா என்றால் மூதேவி. அல்லாஹ் சொல்றான், அந்த மூதேவி எழும்பினான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி சொன்னாங்களா, இது அல்லாஹ்வோட ஒட்டகம், அதை விட்டு தண்ணி குடிக்கட்டும். ஃபகல்லபூஹு ஃபஅகரூஹா, இவன் தான் என்ன செஞ்சான், அந்த ஒட்டகத்தை போய் வெட்டினான். அல்லாஹ், நீ ஒருவன் செஞ்ச வேலை யாரும் தடுக்கலையே ஊர்ல. ஃபதம்தம தம்தம, சொல்ல பாருங்க அரபுல, தம்தம ஜல்ஜல, அரபுல வித்தியாசமான சொல்லு, ஹஸ் ஹஸ ஜல்ஜல இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, அதே மாதிரி தான் தம்தம, தால் மீம் தால் மீம். ஃபதம் தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா, முழு ஊரையும் அல்லாஹ் அழிச்சிட்டா. ஒருவண்ட கெட்ட பழக்கம், ஒருவண்ட கல்வி சரியில்லை, ஊர்ல யாரும் தடுக்க இல்லை, அல்லாஹ் சொல்றார், முடிவை பயப்படலையே. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, வியாபாரிகளே, பலர் கலந்திருக்கிறோம் இந்த இடத்துல, சின்ன பிள்ளைகள்,
இப்பிருந்தே கல்ப செய்ய பாருங்க சகோதரர்களே, கல்ப செய்ய பாருங்க, கல்ப பரிசுத்தம் செய்ய பாருங்க. கல்பு சுத்தமாகும், கல்பு பரிசுத்தமாகும். கல்பு பரிசுத்தம் அடையாம, தஸ்கிய அடையாம எதுவும் பரிசுத்தமாகி பிரயோஜனம் இல்லை. இனியமிக்க சகோதரர்களே, கல்பு கெட்டவனை நண்பனாக்கிடாதீங்க. தயவு செஞ்சு திட்டம் போடுவான் உங்களை கொல்றதுக்கு, திட்டம் போடுவான் நஞ்சு தாரத்துக்கு, திட்டம் போடுவான் பல்லாயிரம் உதாரணங்கள் இருக்கு. நண்பர்களை கல்பு சுத்தமாண்டு பாருங்க. மனைவி ஹசன் ரதியல்லாஹ்க்கு நஞ்சு கொடுத்தது யார்? ஹசன் ரதியல்லாஹ்க்கு நஞ்சு கொடுத்தது மனைவி. கல்பு சரியில்லாதவள் மனைவியாக அமைந்தால் ஹசன் என்று பார்க்கவில்லை, நஞ்ச கொடுத்தால். சகோதரர்களே, கல்பு சரியில்லாதவர்கள். அதனாலதான் இந்த பயிற்சியை தொடங்கணும் சகோதரர்களே. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றார், لا ينفع مال ولا بنون الا من اتى الله بقلب سليم. உங்கட செல்வம், உங்கட பிள்ளைகள் எங்கள்கிட்ட பிரயோஜனம் அளிக்காது. எனக்கிட்ட வரும் பொழுது உங்கட கல்பை செஞ்சிட்டு வாங்க. அல்லாஹ் சொல்றார், சலீமான கல்போட வாங்கண்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் அழைக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கல்புகளை பரிசுத்தமான கல்புகளாக ஆக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா, வாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ், அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம். அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். வஅனதில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. اللهم يا عزيز يا رحيم، يا عزيز يا وهاب، يا عزيز يا مقتدر، يا قوي يا عزيز، يا حي يا قيوم، يا علي يا عظيم، يا علي يا عظيم، يا اول يا اخر، يا ظاهر يا باطن. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم آت نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها فمولاها. இறைவே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த அமலை கபூல் செய்வாயாக, கியாமத் நாள் வரைக்கும் இந்த அமல் தொடராக நடக்க தௌஃபிக் செய்வாயாக. மக்களுக்கு உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ்களை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டார்களோ அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் இதுக்கு உதவியாக இருக்கிறார்களோ அவர்களை கபூல் செய்வாயாக. நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. ரஹ்மானே, இதற்காக ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள், இதற்காக செலவழிக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக, நோயற்ற வாழ்வை கொடுப்பாயாக. உனது ஹபீபுடைய சுன்னத்துகள் யா அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் இவைகள் பேசப்பட தௌஃபிக் செய்வாயாக. ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கல்புகள் கெட்டுவிட்டது யா அல்லாஹ், கல்புகள் மோசமாகி விட்டது யா அல்லாஹ். ஃபித்னாவுடைய காலத்தில் வாழுகிறோம் யா அல்லாஹ். கல்பை பரிசுத்தம் செய்யும் சரியான ஒரு ஆலிமை காட்டி தருவாயாக. உள்ளங்கள் நஜீஸாக இருக்கிறது யா அல்லாஹ், எங்கு திரும்பினாலும் பெருமையும் பொறாமையும் யா அல்லாஹ். யாருடைய பேச்சை கேட்டாலும் பொறாமை யா அல்லாஹ். நல்லவர்களை தேடி பிடிப்பது கஷ்டமாக இருக்குது ரஹ்மானே. குடும்பங்களும் பிரச்சினையா அல்லாஹ், ஊரும் பிரச்சினையா அல்லாஹ். உனது நபியுடைய ஜமானை போன்ற காலம் இல்லாமல் போய்விட்டது யா அல்லாஹ். பண ஆசையும் பெண் ஆசையும் நிறைந்த காலமாக இருக்கிறது ரஹ்மானே. சோதனைகளுக்கு மத்தியில் வாழ்கிறோம் யா அல்லாஹ். உள்ளங்களை சுத்தம் செய்வாயாக. قد افلح من زكاها وقد خاب من دساها. நீ 11 சத்தியங்கள் செய்திருக்கிறாய் ரஹ்மானே. கல்புகளை சுத்தம் செய்ய அல்லாஹ், பெருமையை விட்டு பாதுகாறியா அல்லாஹ், மோஸ்துதியை விட்டு பாதுகாறியா அல்லாஹ். யா அல்லாஹ், பணி வைத்தாயா அல்லாஹ், உனது நேசர்களாக ஆக்கியா அல்லாஹ், நல்லடியார்களை நண்பர்களாக ஆக்கித்தாயா அல்லாஹ், உனக்காக அனைத்தையும் செய்யும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். பாவிகளை விட்டு எங்களை பாதுகாறியா அல்லாஹ், பாவத்தை விட்டு பாதுகாறியா அல்லாஹ்,
உன்னை சந்திப்பதற்கு முன்னால் நீ இறக்கிய குர்ஆனை விளங்கி ஓதி மனநமிட தௌஃபிக் செய்யா அல்லாஹ். உன்னை சந்திப்பதற்கு முன்னால் யா அல்லாஹ் கல்புகளை சுத்தம் செய்யா அல்லாஹ். பாவங்களை வெறுப்பாக்கியா அல்லாஹ், பாவங்களை வெறுப்பாக்கியா அல்லாஹ், பாவிகளை வெறுப்பாக்கியா அல்லாஹ், நன்மைகளை சந்தோஷமாக்கியா அல்லாஹ், நன்மைகளை விருப்பமாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆகிரு ஜமானிலே வாழுகிறோம் யா அல்லாஹ், மோசமான காலத்திலே வாழுகிறோம் யா அல்லாஹ். நல்லடியார்களை காட்டித்தாயா அல்லாஹ், நல்ல சூழலை காட்டித்தாயா அல்லாஹ், குர்ஆனை இன்பமாக்கியா அல்லாஹ். ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ், இதை அடுத்து ஷாபானை அடைய இருக்கிறோம் யா அல்லாஹ், அதை அடுத்து ரமதானை அடைய இருக்கிறோம் யா அல்லாஹ். பாவிகள் கூட்டத்தில் சேர்த்து விடாதயா அல்லாஹ், குறை பேசக்கூடிய ஒரு கூட்டத்தில் சேர்த்து விடாதயா அல்லாஹ், பெருமைக்காருடைய கூட்டத்தில் சேர்த்து விடாதயா அல்லாஹ், பொறாமைக்காருடைய கூட்டத்தில் சேர்த்து விடாதயா அல்லாஹ், தூய்மையானவர்களாக ஆக்கியா அல்லாஹ், கல்பை சுத்தம் செய்யா அல்லாஹ். இந்த கல்பை சுத்தம் செய்வதற்கு ஒரு இரவு உனக்கு போதும் ரஹ்மானே. எங்களது கல்பை பரிசுத்தமாக்கியா அல்லாஹ், பரிசுத்தவான்களாக ஆக்கியா அல்லாஹ், பரிசுத்தவான்களாக ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், தஸ்கியாவை நசீபாக்கியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ், சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். குர்ஆனுடைய ஹதீஸுடைய பரக்கத்தால் சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக ரஹ்மானே. கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ், எந்த கட்டி சாதனமும் கிடையாது யா அல்லாஹ், அமல்கள் செய்யவில்லையா அல்லாஹ், கபரே சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். நமது முன்னோர்கள் பெற்றோர்கள் கபருக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ், நமது குடும்ப உறுப்பினர்கள் கபருக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ், என்ன நடக்கின்றது என்று தெரியாது ரஹ்மானே. அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ், நாங்களும் வர இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்காக துவா செய்யும் நல்ல நண்பர்களை உருவாக்கியா அல்லாஹ், சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நமது மௌத்துக்கு பிறகு நமது கபருக்கு பாவங்கள் வரக்கூடிய அளவுக்கு ஆக்கிடாதயா அல்லாஹ். முழு பாவத்துக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், தெரியாமல் செய்தோம் யா அல்லாஹ், தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், தௌபா செய்கிறோம் ரஹ்மானே. கபிரிலே உறங்கும் பொழுது யா அல்லாஹ், துவாக்கள் வரக்கூடிய மனிதர்களாக ஆக்கியா அல்லாஹ். நல்லடியார்களையும் நல்ல பிள்ளைகளையும் நல்ல நண்பர்களையும் உலகத்தில் விட்டு விட்டு செல்ல தௌஃபிக் செய்யா அல்லாஹ். வாழும் காலம் சாதனை படைத்து விட்டு மௌத்தாக தௌஃபிக் செய்யா அல்லாஹ். சொத்தால் அல்லையா அல்லாஹ், செல்வத்தால் அல்லையா அல்லாஹ், நன்மையான காரியத்தால் சாதனை படைக்க தௌஃபிக் செய்யா அல்லாஹ். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சாதனை படைத்தார்கள் யா அல்லாஹ், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு பெரும் வியாபாரி சாதனை படைத்தார் யா அல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுப் சாதனை படைத்தார் யா அல்லாஹ். எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ், எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நாம் கபர்களில் வாழ்ந்தாலும் எங்களுடைய பெயர்கள் உலகத்தில் உலாவ வேண்டும் ரஹ்மானே. உனக்காக வாழ்ந்து உனக்காக மௌத்தாக தௌஃபிக் செய்ய அல்லாஹ். மௌத்து நிச்சயம் யா அல்லாஹ், மௌத்தை விட்டு விரண்டோட முடியாது யா அல்லாஹ். ஆனால் அதற்கு முன்னால் எங்களிடமிருந்து வேலை வாங்குவாயாக, வேலை வாங்குவாயாக. கிழக்கிலும் மேற்கிலும் யா அல்லாஹ், தெற்கிலும் வடக்கிலும் எங்களை பயன்படுத்துவாயாக. முழு உலகமும் சென்று உனது களிமாவை உறக்க செல்ல தௌஃபிக் செய்வாயாக. முழு உலகமும் சென்று உனது கலாம் குர்ஆனை மக்களுக்கு ஓதி காட்டும் பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் காலடி வைத்து உனது களிமாவை சொல்லிக் கொடுக்கும் பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். இந்த நாட்டிலே அமைதியை உருவாக்குவாயாக. முஸ்லீம்களை பயங்கரவாதியாக பார்க்கும் காலம் யா அல்லாஹ், முஸ்லீம்களை தெளிவுபடுத்துவாயாக. இந்தியாவுடைய முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, சிரியா முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, உலக முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்கள் அமானியத்தை நிறைவேற்ற தௌஃபிக் செய்வாயாக. அல்லாஹுவை பற்றி இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்க தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. நிரந்தரமான வீடு யா அல்லாஹ், அந்த கபரை யா அல்லாஹ் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. மஹ்ஷர்ல எழும்பும் பொழுது சந்தோஷத்தை நசீவாக்குவாயாக. அந்த நபியுடைய கையால் ஹவ்துல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அந்த நபியுடைய முகத்தை கருப்பாக்கி விட்டு சொல்ல வைத்திராதே யா அல்லாஹ்.
அந்த நபியுடைய ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அந்த நபியுடைய ஷஃபாத்தை நசீபாக்குவாயாக. அந்த நபியை நேசிக்கிறோம் யா அல்லாஹ். உயிரை எவ்வளோ நேசிக்கிறோம் யா அல்லாஹ். மனைவி மக்கள் எவ்வளோ நேசிக்கிறோம் யா அல்லாஹ். கல்பால் அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ். உலகத்தில் அந்த நபியை பார்க்க கிடைக்கவில்லை ரஹ்மானே. அந்த நபியை உயிரை உடன் நேசிக்கிறோம் ரஹ்மானே. அந்த நபியோடு சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருக்க தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ். அந்த நபியுடைய லிகாவை நசீபாக்குவாயாக. நரகத்தை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. ரப்பனா அலைக்க தவக்கல்னா ஒய்லைக்க அனபினா ஒய்லைக்கல் மசீர். ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.